எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தங்கம்மா ஈஸி கிச்சன். இன்னைக்கு ஈஸி கிச்சன்ல ஒரு ஹை புரோட்டீன் இருக்கிற ஒரு பச்சைப்பயிறு சுண்டல் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் பாருங்கள். முளை கெட்டினா பச்சைப்பயிறு லைட்டாக முளை வந்திருக்கு. காலையில் இந்த பயிரை வந்து நிறைய தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுட்டு ஈவினிங் என்ன பண்ணோம்னா ஃபுல்லாக வடிகட்டி அப்படியே மூடி ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். மறுநாள் காலையில் இந்த மாதிரி குட்டி குட்டியாக முளை விட்டுருக்கோம். கொஞ்சமாக பூண்டு, ஒரு நாலு பல்லு பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன். வரமிளகா ஒரு மூணு, ஒரு சின்ன பவுலில் வெங்காயம், கடுகு உளுத்தம்பருப்பு, மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன், சீரகம் கொஞ்சம், தேங்காய் பூ கொஞ்சம் எடுத்துருக்கேன், கருவேப்பிலை, தேவைக்கு உப்பு, அப்புறம் ரிஃபைண்ட் ஆயில் தேவை. பாருங்கள், இந்த சுண்டல் பண்ணுறதுக்கு நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கேன். அதில் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வரமிளகா சேர்த்துக்கலாம். நான் ஒரு சின்னதாக ஒரு மூணு வரமிளகா இந்த மாதிரி உடச்சி போட்டுருங்க. ஒரு கால் டீஸ்பூன் சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, இது பாருங்கள், தேங்காய் பூ கொஞ்சமாக எடுத்துருக்கேன் நான். இது எல்லாத்தையும் போட்டு ஒரே ஒரு சுற்று சுற்றி எடுத்துருந்து காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், இந்த சுண்டல் பண்ணுறதுக்கு நான் ஒரு பேன் வச்சு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இந்த கடுகு உளுத்தம்பருப்பு போடுவோம், கொஞ்சம் கருவேப்பிலை, இந்த நாலு பல்லு பூண்டு கொஞ்சம் லைட்டாக நசுக்கி போடுறேன் இதில். இப்போ இந்த வெங்காயம் பொடியாக நறுக்கணும். வெங்காயம் இந்த சுண்டலுக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக போடுங்க, தேவைன்னா நம்ம அப்புறம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போ இந்த முளைக்கட்டின பச்சைப்பயிறு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு நம்ம தண்ணி ஊற்றலாம். இதில் இது வேகிறதுக்கான தண்ணி, நாலு டம்ளர் எடுத்திருக்கேன் நான் இந்த பச்சைப்பயிறு. அதுக்கு பாதி தண்ணி ஊற்றிருக்கேன். எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு பாதி தண்ணி ஊற்றி வெயிட் போடாமல் நம்ம அப்படியே வேக வைக்கலாம். இது இந்த மாதிரி மூடி வச்சுருந்தேன். இப்போ நல்லா வேகட்டும் பாருங்கள். இப்போது அந்த தண்ணி ஃபுல்லாக வத்திருச்சு, பயிரும் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம வந்து இதில் இந்த தேங்காய் ஜீரகம் நான் மிக்சியில் போட்டு ஒரு சுற்று சுற்றிட்டு வந்தேன் பாருங்கள், அது இதில் போட போகிறேன். இப்போது அதை போட்டுட்டு காரம் வந்து நீங்கள் காரத்துக்கு தேங்க மாதிரி மிளகா போட்டுங்க. நான் ஒரு இவ்வளோக்கு வந்து நான் ஒரு மூணு காஞ்சி மிளகா போட்டிருக்கேன். இந்த குழந்தைங்களுக்கு வந்து நம்ம அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி தரத்துக்கு பதிலாக இப்போ வீட்டில் இருப்பாங்க இல்லையா பிள்ளைங்க, ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா ஹை ப்ரோட்டீன், நிறைய ப்ரோட்டீனும் இருக்கும். இந்த மாதிரி டேஸ்டியாக பண்ணி கொடுத்தா சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் முளைக்கட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஒரு டப்பாவில் போட்டு ஒரு வாரம் வரைக்கும் கூட வச்சுக்கலாம். நீங்கள் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டெய்லி எடுத்து இந்த மாதிரி பண்ணி தரலாம். போகிறோம். இப்போ நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், முளைக்கட்டினா பச்சை பயிர் சுண்டல் ரொம்ப ஹெல்த்தியான இந்த ஸ்நாக்ஸ் வந்து. நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.